அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு சிறந்த காணொளியூடாக உங்களை சந்திக்கும் நான் தாரகா. ஒரு 6 மாதத்துக்கு முன்னுக்கு நான் வந்து ஒரு கவிதை உங்களோட பகிர்ந்திருப்பேன். ஆனால் அந்த கவிதை வந்து என்ன பிரச்சனையுன்னு தெரியல, தொழில்நுட்ப கோளாறோ இல்லாட்டி என்ன பிரச்சனையோ தெரியல, 14 பேர் தான் பார்த்துருக்கணும். அப்போ வந்து அந்த கவிதையை நான் இன்றைய தினம் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கவிதை வந்து உண்மையிலேயே சொல்ல போனால் நல்ல ஒரு கவிதை, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு கவிதை. என்ன ஒரு சின்ன விஷயந்தான் இருக்குது, எங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் ஏதோ ஒரு விஷயம் கிடைக்காது. அந்த கிடைக்காத விடயத்துக்கு பின்னுக்கு போகிறது ஒரு நல்ல விஷயம், அது ஒரு நல்ல தேடலாக இருக்கும். ஆனால் அதை நினச்சி நினச்சி எங்கள்கிட்ட இருக்கிற விடயங்கள் பலதை தொலைச்சிடுவோம். இங்கே பலருக்கும் தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது அட்சயம் போல வாழ்க்கை. இந்த அட்சயம் போல வாழ்க்கை கிடைக்குமோன்னு சொன்னால் நாங்கள் நினைச்சா அதை அமைக்கலாம். இப்போ நான் இப்படி இருக்கிறேன், நான் வந்து பணக்காரனானா நல்லா இருப்பேன்னு சொல்லி நான் நினச்சி பணக்காரன் ஆகிக்க அங்கே ஒரு பிரச்சனை வருது. பணக்காரன் ஆக எங்கள்ட செலவுகள் கூடுது. அப்போ செலவுகள் கூட கூட எங்கள்ட தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க வந்து ஏதோ ஒரு விடயம் இல்லாமலே தான் இருக்குது. அப்போ இந்த அட்சயம் போல வாழ்க்கை அப்படின்ற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். இந்த கவிதை வந்து இந்த கவிதைக்குள்ளே போயிட்டு இந்த கவிதையை ஃபுல்லாக பார்த்தோம்னா அதுக்குள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருக்குது. அதில் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கோ. என்னை ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்ட்டு சொன்னால் தான் வந்து அந்த கவிதைன்ற அர்த்தம் விளங்கும். நான் கஷ்டப்பட்டு எழுதியிருக்கிறேன், அப்போ அந்த அர்த்தத்தை வந்து நீங்கள் கருத்துக்களாக எங்களுக்கு தெரிவிக்கணும். அப்படி இருக்குது, இன்னும் என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பிரயோசனமாக இருக்கும். அந்த வகையில் வந்து நான் இன்றைக்கு உங்களோட அந்த கவிதையை பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது வந்து நீங்கள் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும். அட்சயம் போல் அமைந்துடாது அனைவரது வாழ்வும், நினைத்தால் நாம் அதை அமைத்திடலாம். அட்சயம் போல் அமைந்துடாது அனைவரது வாழ்வும், நினைத்தால் நாம் அதை அமைந்திடலாம். பாதி சுவருடன் ஓங்கி நிற்கும் வீடு எப்போது இடிந்து விழும் யாருக்கும் தெரியாது. பாதி சுவருடன் ஓங்கி நிற்கும் வீடு எப்போது இடிந்து விழும் யாருக்கும் தெரியாது. சாணியால மெழுகின நிலம், சாணி தேய்ச்சு தேய்ச்சு முளைச்சு வந்த விரலிடுக்கின் வடு எப்போது ஆறும் யாருக்கும் தெரியாது. பள்ளி கொடுத்தால வரும் படியலுக்கு பானைக்குள்ளே இருக்கும் பழைய சோத்தை கரைச்சி கொடுத்துட்டு வெறும் தண்ணியை குடிச்சிட்டு வெயில் போய் இருட்டு வர இடி விழுந்த கண்களுடன் சோர்வுற்ற உடலுடனும் பரண தட்டிட்டு படுக்கும் தன்ற பதிக்கு சொம்பு நிறைய பச்சை தண்ணியை எடுத்துக்கொண்டு இஞ்சருங்கோ இஞ்சருங்கோ என இன்பம் பரிமாறும் வீட்டில் அட்சயம் போல் வாழ்வு உண்டு. என இன்பம் பரிமாறும் வீட்டில் அட்சயம் போல வாழ்வு உண்டுதானே. ஓம் வீடுதான் பாதி சுவர், ஆனா சுத்த பெற மா தென்ன பப்பாசி, பசி போக்க பப்பாசி பிஞ்சு பக்கத்து வீட்டு படியலோட விளையாட்டு. பசி போக்க பப்பாசி பிஞ்சு பக்கத்து வீட்டு படியலோட விளையாட்டு. இரவாயிற்றா அம்மா அப்பா பிள்ளை என கூடியிருந்து கூழோ கஞ்சியோ அது பரவாயில்லை, கூழோ கஞ்சியோ அது பரவாயில்லை, ரசிச்சு ருசிச்சு பல கதைகள் பேசி அப்படியே பரணுக்கு காவலுக்கு அப்பா வாசலில தம்பி, அப்படியே பரணில காவலுக்கு அப்பா வாசலில தம்பி. கரையா பொம்பளை பிள்ளைகள் என ஆயிரம் கஷ்டங்கள் இருந்தாலும் அரை வயிறும் கால் வயிறும் நிரம்பினாலும் அங்குள்ள சந்தோஷம் இப்ப எங்கும் கிடைப்பதில்லை. இப்ப சொல்லுங்கள், அது அட்சயம் போல வாழ்வுதானே.
உண்மையிலேயே வந்து இந்த கவிதையை நான் எழுதியக்கு நான் யோசிச்சு விடையும் இந்த அட்சயம் போல வாழ்வு வந்து எங்கள்ட அதிகரித்த தேவைகளை நிறைவேற்றுறதுலையோ இல்லாட்டி வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கிறதுலையோ அதிக பதவி நிலைக்கு போகிறதுலையோ கிடைக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்காது. அந்த இந்த விடயங்கள் எல்லாம் எங்கள்ட இலட்சியத்தை நோக்கின தேடல். ஆனால் இந்த விடயங்களுக்காக நாங்கள் ஒரு மிகப்பெரிய எங்கள் வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்தை இழந்துட்டு தான் அந்த மாதிரியான விடயங்கள் எல்லாத்தையுமே தேடி போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அட்சியம் போல வாழ்வு எங்கள்ட கண்ணுக்கு முன்னால் தான் இருக்குது. ஆனால் அதை கவனிக்காமல் வாழ்க்கையே வெறுத்து போய் ஏதோ ஒன்றுக்கு பின்னாலே தேவையில்லாமல் ஓடிக்கொண்டு இருக்கிறோம் என்றதான் வந்து நிதர்சனமான உண்மை. எங்கள்ட இலட்சிய பாதையை நோக்கி ஓடலாம், தப்பில்லை. ஆனால் அப்படி ஓடிக்க எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடனும் ஒரு பகுதி நேரத்தை செலவழிச்சா அந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக இன்பம் நிலவும் என்றதில் சந்தேகம் இல்லை. ஒரு சின்ன வீடியோ தான் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் நாளைய தினம் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கொள்ளுங்க. அது எங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு ஆதரவாக இருக்கும்.